எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்பதனை இன்றைய தினமும் அவதானிக்க முடிந்தது. இதேவேளை எரிபொருளை தடையின்றி பெற்று தருமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று தொடக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை முத்துராஜவேல எரிவாயு முனையத்தில் எரிவாயு தரையிறக்கம் மற்றும் விநியோக செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புதுவருடம் உதயமாக உள்ள நிலையிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தலைநகர் கொழும்பிலும் இன்று பெட்ரோல் மற்றும் டீசலுக்காக வாகனங்கள் அதிகாலையில் இருந்தே நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதை காணலாம். நாட்டில் இனி இதுதான் பிரச்சனை. வாழ்க்கை இந்த நாள் இப்படியே தான் போகும். இப்படியே காலம் போனேன்னு ரோட்ல தான் வாழ்க்கை போகும். இந்த நாள் இதே பிரச்சனையா தான் இங்கே நாட்டில் பாருங்க. பைக்குக்கு 4 லிட்டர் தான் பெட்ரோல் அடிக்கணும், ஆனால் 2 ஹவர் போலீஸ்ல நிற்கணும். அதே நேரம் யாழ்ப்புள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் என்பவற்றை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவானோர் வரிசைகளில் காத்திருந்தனர். எரிபொருளை தடையின்றி பெற்றுத்தர வலியுறுத்தி மக்கள் போராட்டம் ஒன்று நேற்று இரவு ரத்னபுரியில் நடைபெற்றது. ரத்னபுரி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தால் குறித்த இடத்தில் பதற்ற நிலை ஒன்று ஏற்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோத எரிபொருள் விற்பனையில் ஈடுபட்ட 135 எரிபொருள் விற்பனையாளர்கள் இதுவரையில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுவழி சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை பதுக்கி வைத்திருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக நேற்றும் 67 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் ஆதிகாட்சகர் நிகால் தல்துவல் தெரிவித்துள்ளார். 5,690 லிட்டர் பெட்ரோல், 10,115 லிட்டர் டீசல் மற்றும் 5,620 லிட்டர் மண்ணெண்ணெயுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்நிலையில் முத்துராஜவேல லிட்ரோ எரிவாயு விநியோக முனையத்தை 5 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு குறித்த முனையத்தின் பணிகள் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் எரிவாயு விநியோக முனையத்தின் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டின் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்றதையும் போராட்டங்களில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இதேவேளை இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் மின்தடை அமலாக்கப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த 3 நாட்களிலும் மின்தடையை அமல்படுத்தாதிருப்பதற்கான ஒத்துழைப்பு மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றிடமிருந்து கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.